வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்தில் வந்து வலி, அரிப்பு, புண்ணு இதெல்லாம் ஏற்படுது பற்றியெல்லாம், இதையெல்லாம் சரி செய்யறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள தேமல், அரிப்பு, இந்த சொறி, சிரங்கு இதையெல்லாம் குணப்படுத்துறதுக்கும், நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூவை வச்சு இதையெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம். இப்போ அந்த ஆவாரம் வந்து நம்ம பகுதியில் வந்து மா இதில்தான் கிடைக்கும், அதாவது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதே இந்த பூ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து பறிக்கிற மாதிரி இருந்தால் மலை பிரதேசங்களில் வந்து நிறையா இருக்கும். அது எட்டி பார்க்குற இடமெல்லாம் அந்த ஆவாரம் பூவாக தான் ஒரு அழகாகவும் கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் அவ்வளோ அழகாக பூத்து குலுங்கும் இந்த ஆவாரம் பூ. இப்போ இந்த ஆவாரம் பூ வந்து இந்த சிறுநீரக வழியில் வந்து புண்ணு, அரிப்பு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சரி செய்யறதுனா ஒரு நாளைக்கு அஞ்சு பூ, அஞ்சு நாளைக்கு சாப்பிடணும். இதை வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் சரி தான், ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா அந்த பூ ஆவாரம் பூ வந்து பச்சையாக சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் இந்த ஆவாரம் பூ கேட்டு வாங்கிட்டு போய் அந்த சிறுநீரக அரிப்பு, வலி, எரிச்சல், அந்த புண்ணு எல்லாம் குணமாகிறதுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சஞ்சு பூ அஞ்சு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல ஏற்படுற தேமல், அரிப்பு, சொறி, சரங்கு அந்த திட்டு திட்டாக இருக்குது பார்த்தீங்களா, தேமை அப்படியே திட்டு திட்டாக சில பேருக்கு பூத்து போய் வெள்ளையாக இருக்கும், அப்படியே நம்ம நெருப்பு சுட்டது நெருப்பு சுட்டது மாதிரி இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த புண்ணாகவே இருக்கும், அதில் நமைச்சல் ஏற்படும். இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு நாட்டு மருந்து கடையில் அந்த ஆவாரம் பூவை பொடின்னு கேட்டாங்கன்னா தருவாங்க. அந்த பொடியை வந்து சோப்பெல்லாம் போட்டு குளிக்கக்கூடாது, அந்த பொடியை வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லும் முகத்தில் உடம்புல அந்த ஆவாரம் பூவை குழந்தைங்களுக்கு போட்டு குளிப்பாட்டினா உடம்பு வந்து நல்லா சகப்பாகவும் மெருகேறும், அந்த குழந்தைங்களுக்கு எந்த நோயும் கிட்ட வராது, தாரிப்பு, சொறி, சிரங்கு இதெல்லாம் வராது. இதே பெரியவங்களுக்கு இருந்தாக்கா அந்த ஆவாரம் பூவை சோப்பு போடாமல் அந்த ஆவாரம் பூ மட்டும் குழப்பி குணத்தில் வச்சுக்கிட்டு ஏழு ஃபுல்லும் போட்டு டெய்லி அதே குடித்து வந்தோம்னா நம்மளுக்கு ஏற்படுற அந்த அதாவது முகத்தில் ஏற்படுது பார்த்திங்களா பருவு, அந்த இதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா தேமல், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு உழுது பாருங்கள், இது எல்லாம் முற்றிலும் குணமாகும். நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.